வாழ்வின் ஒவ்வொரு தருணங்களையும் பூமருடன் கொண்டாடுங்கள். பாரம்பரிய அழகுடன் பரவசமூட்டும் பூமர் மெஜஸ்டிக் கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு கலர் ஷர்ட்டுடன் மேட்சிங் பார்டர் வேட்டிகள். பூமர் கலர் ஷர்ட் மற்றும் வேட்டிகள். என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா? கால் பண்ணு, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மளை எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு. Hi, this is Nat Sriram, CEO of Canis Immigration. கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐ எம் அ கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க உங்க மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canx.ca/consulting. கிலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. இன்றைய சாய் வித் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற விருந்தினர் இயக்குனர் கஸ்தூரி ராஜா. என் ராசாவின் மனசிலே திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கிய கஸ்தூரி ராஜா, நடிகர்களும் சிவாஜி கணேசன், விஜயகாந்த், ராஜ்கிரண், நெப்போலியன், முரளி என்று பல முக்கியமான திரைக்கலைஞர்களோடு பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே மிக முக்கியமான இடத்தில் இருக்கின்ற இயக்குனர் செல்வராகவன், நடிகர் தனுஷ் ஆகிய இருவரும் எப்படி இந்த திரையுலகிலே அறிமுகமானார்கள் என்பதை பற்றியும் தன்னுடைய திரைப்பயணத்தை பற்றியும் இந்த நேர்காணலிலே விரிவாக பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இயக்குனர் கஸ்தூரி ராஜ். டெலோமீட்டர் வழங்கும் சாய் வித் சித்ரா. வணக்கம். சினிமா மேலேயே நாட்டம் இல்லாத இருந்தவர் நீங்கள். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் எல்லாருமே சினிமாவில் இருக்காங்க. நீங்கள் நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர், உங்கள் பசங்க நடிகர்கள், இயக்குனர்கள், உங்களுடைய மனைவி தயாரிப்பாளர், உங்களுடைய மகள் தயாரிப்பாளர், எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் முதல் வார்த்தை சொன்னீங்கள சினிமாவிலே நாட்டம் இல்லாதவர்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? படிக்கிறதில்ல உங்களை பற்றி. இறைவனுடைய சித்தம் தான், ஒரு பதில் தான் சொல்ல முடியும். எதுவுமே நானாகட்டும், என் பிள்ளைகளாகட்டும், பொம்பளை பிள்ளைகளுக்கு நானே முயற்சி பண்ணேன் படிக்க வைக்கணுங்கிறது. என்ன படிப்பு தானே வராது, மற்றதெல்லாம் கடவுள் அவராக தான் கொடுத்தார். நம்ம ரொம்ப தேடி போகலை, கடவுள் போட்ட பிச்சை தான், வேறு அது எப்படின்னு சொல்ல முடியாது. பெண்கள் பொம்பளை பிள்ளைங்களுடைய இது வந்து ரொம்ப, நான் கஷ்டப்பட்டது சினிமாவுக்கு கஷ்டப்படலை, அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கும் அதுக்கு தகுதியான மாப்பிள்ளைகளை தேடி அதே மருத்துவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் தான் சிரமப்பட்டேன். நம்ம சாதனைன்னு சொன்னால் ஒரு பையனை பெரிய ஹீரோ ஆக்கினதோ, ஒரு பையனை பெரிய இயக்குனர் ஆக்கினதோ, இல்லாட்டி நான் இயக்குனர் ஆனதோ, எதை நோக்கி நம்ம பயணம் பண்ணுறோமோ, இப்போ காரைக்குடிக்கு போகணும்னு பிளான் பண்ணுறோம்னா நேராக அது வழி போய்கிட்டே இருந்தோம்னா கட்டாயம் காரைக்குடிக்கு போயிடுவோம். நடுவில் ஏதாவது சிலுமிசம் பண்ணி, அதை பண்ணி இது பண்ணி, வேண்டத்தகாத வேலைகளை பண்ணி, அந்த இடத்துல நம்ம வழி மாறினால்தான் காரைக்குடிக்கு போகிற போது திருச்சிக்கு போயிடுவோம். அதனால் நோக்கம், உழைப்பு, உண்மை, காலம் தவறாமை, இதை ரொம்ப முக்கியமானது. இப்போ நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பாருங்கள், டிசிப்ளின், டைமிங், இதுக்கெல்லாம் பணமே செலவு பண்ண வேண்டியதில்லை. ஒரு இடத்துல நம்ம 8 மணிக்கு வரேன்னு சொன்னால், 8 மணிக்கு நம்ம அங்கே போகணுன்னா நம்ம ஒரு 7 மணிக்கு போகணுமே தவிர அதுக்கு பண செலவா அதை யாரும் செய்கிறதில்ல. அதுதான் நம்மளை கொஞ்சம் கடவுளுடைய கருணை நம்ம பக்கம் திரும்பினதுக்கு காரணம், அந்த உழைப்பு தான், கடின உழைப்பும் முயற்சியும். இப்போயும் வரைக்கும் இன்றைக்கி 70 இயர்ஸ் ஆச்சு, இப்போவும் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் நான். அது தப்பு, ரைட்டு, பிள்ளைங்க சொல்கிறாங்க, பிள்ளைங்களாம் சொல்கிறாங்க, ரெஸ்ட் எடுங்கப்பா போதும். அதில் தனுஷெல்லாம் சொல்கிறாரு, நீங்கள் கஷ்டப்பட்டதாக நாங்கள் பார்த்தோமே, நாங்கள் பார்க்குறப்பையெல்லாம் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, மிட் நைட்டில் வருவீங்க, நிறைய நாள் உங்களை நாங்கள் வீட்டில் பார்த்தே இருக்க மாட்டோம், இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற நாங்கள் எப்போ பார்க்குறது? நியாயமான கேள்வி. அப்படிங்கும்போது இப்போ கொஞ்சம் ஓய்வு விடுங்க, அம்மாவை கூட்டிகிட்டு ஜப்பான் போங்க, சுவிட்சர்லாந்து போங்க, அங்கே போங்க, என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். பட்டு நம்மளுடைய ரத்தம் இது, கிராமத்திலிருந்து வந்த ரத்தம் இது. காலையில் அவன் கண் முழிக்கும் போதே, சூரியன் கண் முழித்து உதிக்கிறதுக்குள்ளே அவன் 3 ஏக்கர் நிலத்தை உழுதுருவான். ஆமாம். அப்படின்னா இருட்டில் போய் கலப்பு போட்டுவான். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் அப்படி தான் பண்ணுவார்.
அதில் வந்த நம்மளும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அது வியாதி ஆகிடும். அது உழைக்காத ரத்தத்தெலாம் வியாதிகள் ஊறும். உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அது ஹெல்த்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைக்கிறாங்க, வேறு டெய்லி ஒரு நாளும் வேறு பார்த்துட்ருக்குறோம். இனி வாழ்க்கை அப்படி தான் நம்ம வச்சுக்கணும். அவங்களுடைய ஆசையும் நியாயம். அதுக்காக இப்போ ரொம்ப வெளியில் சுற்றுறது, அதுக்கு இது தொழில் ரீதியால் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு, ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்னு இப்போ தான் கொஞ்சம் ஈடுபாடு இருக்குது. அதில் படிக்கும்போது என்ன வாங்கணும் அப்படின்றது உங்களுடைய எண்ணமாக இருந்தது? ஒன்றுமே கிடையாது. அது வந்து எங்கள் அப்பா வந்து வீட்டில் ஒரு சட்டம் போட்டிருந்தார். எங்கள் அப்பா அந்த காலத்தில் 3ஆம் கிளாஸ் படித்தவர். அவர் தாங்க ரோல் மாடல் எங்களுக்கு. எங்கள் அப்பா அவ்வளோ பெரிய ஒரு சிங்கம் மாதிரி ஒரு ஆள். எல்லாருக்கும் அவங்கவுங்க அப்பா சிங்கம்தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எங்கள் அப்பா எனக்கு சிங்கம். அவர் என்ன பண்ணார்னா, இன்னைக்கு அதிசயம் எப்படின்னா, நான் பிறந்தது ஒரு சின்ன கிராமத்தில், மல்லிங்காபுரம்னு ஒரு சின்ன கிராமம், அது ராஜா சாருடைய ஊர் பண்ணைப்புறத்துக்கு ஒட்டி, அதோட உள்ள அடக்கம்தான். அவர் அங்கேருந்து ஒரு மாந்தோப்பு வந்தது எங்களுக்கு. பிறந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அந்த கிராமத்தில் இருந்திருப்போம். அதுக்கப்புறம் அந்த தோப்புக்குள்ளே போய் வனாந்தரத்தில் போட்டுட்டு அந்த காட்டிலே வளர்ந்த ஒரு கேரக்டர் நான். என்னுடைய 29-30 வயசு வரைக்கும் கல்லூரி வாழ்க்கையில் அங்கே தான். அப்படி இருந்தவர் ஒரு கொள்கை வச்சுருந்தார், எப்படியும் பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிடணும் அப்படின்ட்டு. ஆனால் பூராமே ரவடித்தனமான பசங்க நாங்கள். சாதாரணமாக ஊரே பயந்து தான் எங்களை தள்ளி வச்சுது. அப்படி ஒரு குடும்பம். அவர் என்ன பண்ணார்னா, பள்ளிக்கூடத்துக்கு போகலைனாலோ ஃபெயில் ஆகிட்டாலோ மாடு மேய்க்க போனோம். வீட்டில் நிறைய ஆடு மாடுகள் நிறையா இருந்தது. நாங்களும் காலேஜ் போகிற வரைக்கும் சனி ஞாயிறில் மாடு மேய்க்க போயிருக்கோம். அந்த மாடு மேய்ச்சது தான் அதுக்கு பயந்துட்டு படிக்க ஆரம்பிச்சு. ஆமாம், வேறு வழி, மாடு மேய்க்கணுமே. இன்னும் அவர் சீட்டு விளையாட சொல்லி கொடுப்பாரு. அவரே ஆளுக்கு 10 ரூபா கொடுத்து சீட்டு விளையாட வரல அப்படின்னா மம்பட்டி எடுத்து வெட்டுறா அப்படிம்பாரு. இப்படி ஒரு ஃபாதர் அவர். அப்போ அங்கேருந்து அந்த கல்லூரிக்கு போன அந்த சனி ஞாயிறு மாடு மேய்க்க போனோம்ல, அங்கே தான் கனவுகள் விதைக்கப்பட்டது. அது வந்து மலையோரத்தில், அது மாடு மலையில் போய் ஏறி மேய போயிடும். அங்கே அருவி ஓடும், பாறைகள் இருக்கும், மாமரங்கள் நிறைய இருக்கும், காத்தடிக்கும், சிலு 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 சிலு. என்ன பண்ணுறது, பகல் பூரா தானாகவே சிந்தனைகள் எதையாவது எழுத தூண்டி, ஏதாவது அந்த வயசுக்குரிய ஒரு கனவுகள் அங்கே விதைக்கப்பட்டு அதுதான். அதுக்கப்புறம் அங்கேருந்து உத்தமமலையம்னு ஒரு கல்லூரி இருக்குது, ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் எங்கள் ஊர்லேருந்து. சம்திங் காசு இல்லாமல் நடந்தே கூட போயிருக்கேன் அப்போல்லாம். அங்கே போய் படித்து அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து, இப்படி எங்கள் அப்பாவுடைய ஒரு ராஜதந்திரம் தான் இவ்வளவுக்கும் காரணம். சினிமாவில் சேரணும் அப்படின்னு என்ன இல்லை, ஆனால் சினிமா பார்ப்பீங்களா? நிறைய பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன். நீங்கள் இன்னும் சொன்னால் நம்ப மாட்டீங்க. எஸ்எஸ்எல்சி அப்போ இல்லை, எஸ்எஸ்எல்சி தான், 11வது தமிழ் தேர்வு நாளைக்கு. இன்றைக்கி சிவாஜி கணேசனுடைய திருவிளையாடல் படம் ரிலீஸ் ஆகுது. நான் அவருடைய தீவிர ரசிகன். வெறியன். தியேட்டரில் போய் மிட்டாய் கொடுக்கறது, பேப்பர் அள்ளி போடுறது, வண்டியில் அந்த முன்னெல்லாம் வண்டி போகும்ல, நடிகர் திலகம் சிம்மக்குரல் சிவாஜி கணேசன் நடிக்கும்னு அந்த வண்டி, அந்த மைக்கை வாங்கிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டே போகிறது. அவர் படம் வருதுன்னா தியேட்டரில் போய் கூலி வாங்கிக்கிட்டு டிக்கெட் கிழிப்பேன், அது விடாமல் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவர் படம் திருவிளையாடல் ரிலீஸ் ஆகுது, எப்படா அப்படின்ட்டு நைட் ஷோவுக்கு போயிட்டோம். நாளைக்கு தமிழ் பரீட்சை. போய் படம் பார்த்துட்டு வந்தால் எப்படி போகிறதுக்கு, 1 மணி நேரம் அங்கே படம் 1 மணி 1.5 மணிக்கு தான் முடியும். சின்னமன்னூர்னு ஒரு ஊரில், அங்கேருந்து வந்து 2.5 மணிக்கு மேலே படுத்து தூங்கி எழுந்து காலையில் எக்ஸாம் ஹாலில் உட்காந்தா கண் சொருகுது. என்ன எழுதுறது, பேப்பர் கொஸ்டின் பேப்பர் வாங்கி பார்த்தா அப்படியே அரை ஃபோக்கஸில் தெரியுது. பார்த்தாக்க பழியேன்னு வெளிச்சம். அவன் எந்த படம் நம்ம பார்த்தோமோ அந்த படத்துலேருந்து கேள்வி கேட்டிருக்கான். ஓ, அந்த போர்ஷனையே திருவிளையாடல் ஆரம்பத்தில் எப்படி விறகு விட்டாருங்கிற மாதிரி. சூப்பர். அப்புறம் என்ன, 60 மார்க்கு, அவ்வளோதான். அதர்வைஸ் சினிமா அந்த அளவுக்கு சினிமா மேலே ரொம்ப டீப்பு. எம்ஜிஆர் படங்கள் கம்மி தான், படகோட்டி, 1001, அப்படி ஒரு நாடோடி மன்னன், அந்த மாதிரி படங்கள். சிவாஜி படங்கள் எங்கே இருந்தாலும் கூட சைக்கிளில் 2x 3x 4 நாலு பேரெலாம் உட்காந்துட்டு போய் காலேஜுக்கு கட்டடிச்சுட்டு. அப்போ சிவாஜி வந்து அங்கே எங்கள் ஊருக்கு வராரு, உத்தமபாளையத்துக்கு, கல்லூரி இருந்த ஊருக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு வராரு. நாங்கள்லாம் ஒரு கிட்டத்தட்ட 2000 மாணவர்கள் நிற்கிறோம். அந்த இடத்துல ஒரு ஏரியா இருக்குது, அந்த எல் ஷேப்பில் ரோடு திரும்பும், எந்த வாகனமாக இருந்தாலும் நின்று தான் திரும்பணும்.
நாங்கள் அங்கே நிற்கிறோம். அப்போ சிவாஜி வர்றாரு. அப்போ அந்த அப்போவே அந்த கண்ணை பார்த்தா கண்ணில் இருந்து இரண்டு அம்புகள் பாயுது நம்ம மேலே. அந்த மனுஷனுக்கு கண் பெரிய கிஃப்ட் இல்லை. ஆமாம், மூணு பேர் கண்ணுகளை நான் பார்த்து மிரண்டிருக்கேன். ஒன்று சிவாஜி சார், இளையராஜா, பாரதி ராஜா. பாரதி ராஜாகிட்ட கதை சொல்ல போனேன், கூப்பிட்டாரு. எங்கேருந்து போகும்போது கிட்டு கிட்டு கிட்டுன்னு ஆடுது. அவர்கிட்ட போய் நம்ம இடா கதை சொல்ல போகிறோம். அவர் அப்படி பார்க்குற விதத்தை பார்த்தா நம்மளை தூண்டி எடுக்குது. சிவாஜிக்கிட்டையும் அப்படி தான். சிவாஜிக்கிட்ட போகிற வரைக்கும் கதை இல்லை. போய் உட்காந்த உடனே அவர் ஆஃபீஸில் இறங்கின உடனே தான் ஏதோ ஒரு ஒன்று வருது, இதை எடுக்கலாம். அவர் கண் அப்படி பார்த்தார் இல்லையா, அவரே வேறையாக மாறுறார். அவர் சிவாஜியாக கிடையாது, அந்த கதாபாத்திரமாக மாறுறார். அந்த கண்கள் தூண்டி எடுத்தது அப்படி. அன்றைக்கி அந்த உத்தமபாளையம் கல்லூரியிலன்னு அப்படி பார்த்து பூவள்ளி போட்டு அதுக்கப்புறம் இந்த சிவாஜிக்கே நம்ம போய் கதை சொல்லி அவரை வச்ச படம் எடுத்து பெரிய மாற்றம் உள்ளது சாதனை. அந்த அளவுக்கு சினிமாவுக்கு நமக்கு அந்த சினிமா பார்க்குறதோட சரி, எந்த படமாக இருந்தாலும் நான் பார்ப்பேன். இந்த சினிமா ரசிகன் தான் நான். அதிலிருந்து தான் ஒருவேளை இருந்திருக்கும் போல இருக்குது. திருவிளையாடல், இறைவனுடைய திருவிளையாடல்ங்கிறது வேறங்க. அதை நம்ம எதுக்கு பிறந்தோங்கிறது நான் இப்போ கூட கல்லூரிகளில் நிறைய போய் பேசுகிறேன். இந்த நூல், இந்த பாமர இலக்கியம்ங்கிற புத்தகத்துக்காக. அப்போ அந்த விஸ்காம் இதுக்கு கூட கூப்பிடுவாங்க, சில இடங்களில் கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. அப்புறம் நான் இதில் எத்தனை பேர் நீங்கள் டைரக்டர் ஆகணும்னு கேட்பேன். கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. சில இடங்களில் 2-3 கிளாஸ் ஒன்றா சேர்த்து 300-400 பேர் வைப்பாங்க. எல்லாருமே கைது தூக்குவாங்க. என்னையா இப்படி சொல்கிறீங்க, இத்தனை பேரும் டைரக்டர் ஆக முடியுமா? ஒன்று, டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை வேறு, கற்பனைகள் வேறு, கனவுகள் வேறு. உங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் ப்ரொஃபஸர் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு டே கல்லூரிக்கு போகும்போது ஒரு வாசகம் சொன்னார், நேற்று வரைக்கும் நீ யார் என்பதை உன் பெற்றோர் முடிவெடுத்தார்கள், இன்று முதல் நீ யார் என்பதை நிர்ணயம் செய்யும் உரிமை உன் கையிலே வருகிறது. அதுதான் இப்போ நான் உனக்கு சொல்கிறேன். இந்த இடம் படிக்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கும் நினைக்காத. அவங்க வெறும் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க, உனக்கு கூடயே வந்து வாய்ப்பு வாங்கி கொடுக்க மாட்டாங்க. நமக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, எல்லா மனுஷனுக்குள்ளே ஏதோ பிச்சைக்காரன்ட்ட கூட அவனுக்கு இப்படி போய் கேட்கணுங்கிறத நம்ம போய் கேட்ட முடியாது. அது ஒரு திறமை. உங்ககிட்ட என்னமோ ஒன்று இருக்குது, அது என்னன்னு நீ டிசைட் பண்ணுறதுக்காக கிடைச்ச இடம். இந்த இடத்துல நீ அதை முடிவு பண்ணிக்கிட்டு சினிமாவுக்குள்ளே வா அப்படிங்கிற மாதிரி. நமக்குள்ள சினிமா இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. பல வருஷம் இல்லை, மிடில் ஏஜ் வந்துருச்சு, இளமை. அதான் அதிர்ஷ்டம் அந்த நேரத்தில் ஒரு ராஜ்கிரண் கிடச்சது. அந்த வயசுக்கு தகுந்த ஒரு கதை அமைஞ்சது. அந்த வயசுக்கு தகுந்த அந்த கதைக்கு தகுந்த இசைஞானி இளையராஜா கிடச்சது. அது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம் தான். உண்மையிலேயே பாரதிராஜா சார் அடிக்கடி சொல்லுவார், நீ கடவுளால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லுவார். உண்மையிலே அதான். இல்லாட்டி நம்ம படித்த படிப்பு, நம்ம பிறந்த ஊர், நம்ம குடும்ப ஸ்திரம், இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு நம்ம தகுதியான ஒவ்வொரு நாளும் நான் வீட்டில் தூங்க இது யோசிக்கிறேன். நம்ம யார், எங்கே பிறந்தோம், எந்த இடத்துல வளர்ந்தோம், வெறும் குப்பையிலையும் அதுலேயும் வெறும் ஓடை மணல்லையும் இங்கேயெல்லாம் கூட படுத்து தூங்கியிருக்கோம். இன்றைக்கி நமக்கு இவ்வளோ ஆடம்பரமான வசதிகள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, நம்ம பிள்ளைகள் இப்படி வளர்ந்துருக்காங்க. கடவுளே அது நிரந்தரமாகவை. இன்றைக்கும் அதுதான் வேண்டுதல், நிறைய அள்ளி கொடு அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டேன். அது மாதிரி எனக்குள்ளே இருந்த ஒன்று வெளிப்பட்டுருக்குங்கிறது தான் உண்மை. நான் முயற்சியே பண்ணலை 1% கூட. ஒரு காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தீங்க. சென்னைக்கு வரும்போது என்ன வாகனன்ற நினப்பில் சென்னைக்கு வந்தீங்க? சென்னைக்கு வந்தது ரயில்வேயில் ஒரு இன்டர்வியூக்காக வந்தேன். ஓ, ஒரு இன்டர்வியூக்காக வரும்போது எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் ரயில்வேயில் சூப்பரிண்டென்ட்டாக இருந்தார் தாம்பரத்தில். அவர் சொன்னார், நீங்கள் ஒரு 6 மாதம் அங்கே இருங்க தம்பி, உடனே அது கொஞ்சம் முயற்சி பண்ணணும். 6 மாதம் சென்னையில் இருக்கிறதுக்கு இங்கே வண்ணாரப்பேட்டையில் தர்மர்னு எங்கள் மாமா இருந்தார், அவர்கிட்ட போய் சொன்னேன், இந்த மாதிரி மாமா இங்கே இருக்க சொல்கிறாங்க, இங்கே எப்படி 6 மாதம் இருக்கிறது அப்படின்னா. அவர் ஒரு வேலை வாங்கி கொடுத்தார், 150 ரூபா சம்பளம் அந்த காலத்தில், பெரிய விஷயம்தான். 76ல் 150 ரூபா சம்பளம், தங்கமே 600 ரூபா தான், ஒரு பவுன் 600 ரூபா. அன்னைக்கு பொண்டாடி தங்கம் வாங்கி கொடுத்தேன், இன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியல அப்படி இருக்கு இன்னைக்கு. அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து இந்த ரேஸ் கோர்ஸ் புக்கிங் ஏஜென்சிஸ் வெளியில் இருக்கும், டர்ஃப் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, அதில் தான் வேலை கிடைச்சது. அங்கே என்னென்ன ஒரு பெரிய சரணாலயம் மாதிரி, கோடீஸ்வரர்களுடைய சரணாலயம். ரேஸ் கோர்ஸுக்கு போக முடியாதவனெலாம் அங்கே வந்து டிக்கெட் வாங்குவான். அந்த டிக்கெட்டுக்கு சில சமயம் நாங்கள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவங்க எங்கள் முதலாளிங்க
ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. 2000 ரூபாய்க்கு ஃபஸ்ட் ப்ரைஸ், 5000 ரூபா, 10000 ரூபான்லாம் இருக்கும். அவங்க நமக்கு ஒரு சம்திங் கொடுப்பான், சந்தோஷத்தில் டிப்ஸ், 200, 300, சில சமயம் 100, ஒரு 500 ரூபா இல்லாமல் இருக்காது. சாட்டர்டே சண்டே தான் ரேஸ் அப்போ. ஆக அந்த 150 ரூபா இல்லாமல் ஒரு மாதம் ஒரு 2000 ரூபா அதிகமாக கிடைக்குது. அப்படி வந்து தான் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் கவர்மெண்ட் வந்து டக்குன்னு அதை பேங்க் பண்ணாங்க. அடுத்தது என்னங்கும்போது, இப்போ தான் நம்ம எங்கே இருக்கோம், அந்த 150 ரூபா சம்பளம் என்னை ரெக்க கட்டி பறக்க வச்சிருச்சு. ஓ, நம்ம தான் நீ அடுத்த கோடீஸ்வரன், நம்ம ஊரில் நம்ம தான் அப்படிங்கிற அளவுக்கு மனக்கோட்டையை கட்டி, திடீர்னு ஓவர் நைட்டில் அது பேங்க் பண்ணோடனே என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, ஏதாவது ஒரு வேலைக்கு போகணுங்கும்போது அந்த அதில் இருந்த நண்பர்கள் ஒவ்வொருத்தராக ஞாபகத்துக்கு வருது. அதில் வருமான வரித்துறையில் ஒருத்தர் சீனிவாசன் ஒருத்தர் இருந்தார். அவரை போய் பார்த்தேன், இந்த மாதிரி சார் இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை வேணும், 1000 ரூபாயில் ஒரு சம்பளம் கிடைச்சா போதும் அப்படிங்கும்போது அவர் எங்கெங்கேயோ அனுப்புகிறாரு. அன்னைக்கெல்லாம் வேலை வாங்குறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்தியாவிலேயோ தமிழ்நாட்டிலேயோ எங்கே போனாலும் வேலைக்கு ஆட்கள் தேவைங்கிற போர்டு தொங்குது. அன்னைக்கு அப்படி முடியாதுல்ல, இப்போ நம்ம ஆளுங்க வேலையே செய்கிறதில்லங்கிற முடிவு போட்டான். வேலை செய்கிறதில்ல, சம்பளம் வேலை தேடிட்டு இருக்க காலகட்டத்திலே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சானா? ஆமாம், இல்லை மொக்க வேலை மஜரா கோட்ஸுங்கிற ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போவே 72லேயே 4000 ரூபீஸ் சேலரி அன்னைக்கு, நல்ல வேலை. அதில் நைட் ஷிஃப்ட் என்னால் பார்க்க முடியல, அது பழக்கம் இல்லை. நைட்டு ஊரை சுற்றி பழக்கம் இருக்குது, ஷிஃப்ட் வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அது எதுவும் ஸ்போர்ட்டிவாக அதை விளையாட்டுத்தனமாக விட்டுட்டேன் அந்த வேலையை. அப்போ தாங்க தெரிஞ்சது, ஒவ்வொரு மனுஷனுமே வசதியாக இருந்து வாழ்ந்து கெட்டு போகணும், ஒரு தடவை கெட்டு போகணும். அப்போ தான் அவனுக்கு நம்ம எந்த குடும்பத்தில் இருக்கோம், நம்ம அண்ணன் தம்பி யார், அக்கா தங்கச்சி யார், உறவு முறைகள் யார், நண்பர்கள் யார், இது பூரா அப்போ தான் தெரியுது. ஒதுக்குறான் ஒதுக்குறான் ஒதுக்குறான், நம்மளை பார்த்தாலே பயப்படுறான். பொண்டாட்டி பிள்ளைங்க நிற்க இடமில்லை, வசதியாக இருந்தவங்க என்னடா செய்கிறது அப்படின்ட்டு வேறு வழி இல்லாமல் தான் சென்னைக்கு வந்தேன் நான். வேரம்பளைஞ்ச மண்ணு படத்தில் விஜயகாந்தோட பணியாற்றிய அனுபவம் எப்படி இருந்தது? விஜயகாந்த் கிட்ட மட்டும் யதார்த்தம் தான், கோபம் வந்தால் ஐ இது இல்லைன்னு என்ன இப்படி சொல்லிட்டுருக்கீங்க, இப்படி ரெண்டு தான் குழந்தை, கை குழந்தை. உங்கள் படங்களில் நடித்த இன்னொரு முக்கியமான நடிகர் முரளி, ரெண்டு படம் பண்ணார் முரளியும் அவங்க ஃபேமிலியோட எங்களுக்கு ரொம்ப. நீங்கள் கவுண்டமணியோட ரெண்டு படங்கள்லையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி வடிவேலும் உங்களோட ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த வடிவேலு 3 படம் பண்ணார். கவுண்டமணி அவர் ஒரு டைப்பான சிவாஜி தான் சார். அவர் கவுண்டமணியால் வந்து பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.